கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் இந்திரா நகரில் உள்ள அரசு ஆதி திராவிடர் பெண்கள் மாணவியர் விடுதி செயல்பட்டு வருகிறது. தற்போது கொரோனா விடுமுறை காலகட்டம் முடிந்து தமிழக அரசு அறிவித்தபடி பள்ளிகள் திறக்கப்பட்டது. அதன்படி 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கடந்த 2ஆம் தேதி முதல் விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர். இந்த விடுதி 1984ஆம் ஆண்டு கட்டப்பட்டது என்பதால் மிகவும் பழமை வாய்ந்து காணப்படுகிறது. இங்குள்ள குடிநீர் குழாய் நீண்ட நாட்களாக இயங்காமல் மிக முக்கியமான அடிப்படை தேவையான குடிநீர் கூட கிடைக்காமல் விடுதி மாணவிகள் தவித்து வருகின்றனர். அது மட்டுமா, விடுதியின் வளாகத்தில் உள்ள குடிநீர் கிணறு மிகவும் பழுதடைந்து அதில் உள்ள குடிநீர் சாக்கடை நீராக மாறி துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் விடுதியில் மின்சார வசதி சரிவர இல்லாமலும் சில அறைகளுக்கு கதவுகளும் இல்லாமல் மின்சார ஒயர்கள் தொங்கி ஆபத்தை ஏற்படுத்தும் நிலையில் உள்ளது. குறிப்பிட்ட நேரத்திற்கு மாணவிகளுக்கு உணவு வழங்கப்படுவதில்லை என்றும் மிக முக்கியமான அத்தியாவசிய தேவையான மாணவிகளுக்கு வழங்கப்படும் பாய், சோப்பு, நாப்கின் ஆகியவை முறையாக வழங்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து தெரிந்து தெரியாதும் போல விடுதி நிர்வாகம் இருந்து வருவதாக மாணவிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சரியான அடிப்படை வசதி கூட இல்லாமல் படிக்க வேண்டிய வயதில் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் மாணவிகள் தவித்து வருவதாகவும் தமிழக முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் பொன்னுசாமி.